குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சீ த நியூ டாபிக், ஹிஸ்டோகிராம். ஒரு கிராஃப் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 6.6, ட்ரா எ ஹிஸ்டோகிராம் ஃபார் த ஃபாலோவிங் டேபிள் விச் ரெப்ரசன்ட் த ஏஜ் குரூப்ஸ் ஃப்ரம் 100 பீப்புள் இன் ஏ வில்லேஜ். ஸோ இங்கே ஏஜ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, and 80 to 90. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஹிஸ்டோகிராம் வரையும் போது ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஏஜ் அப்படிங்கிறது, அதாவது இந்த டேட்டாவை நம்ம பார்க்கும்போது கண்டினியூட்டி இருக்கணும். அதாவது 0 to 10, 10 முடியுதாரா, திரும்ப எங்கே ஆரம்பிக்கணும், 10 தான் ஆரம்பிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் நம்மளால் கிராஃப் வரைய முடியும். இன்கேஸ் இந்த கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா, நம்ம கண்டினியூட்டியாக வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிட்டு தான் கிராஃப் வரையணும். ஸோ இதை மறந்துடக்கூடாது கிராஃப் வரையும் போது. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, 11, 9, 8, 20, 25, 10, 8, 6, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராஃபில் வரைய போகிறோம். ஸோ கிராஃபில் ரெண்டு ஆக்சிஸ் நமக்கு இருக்குது, ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டில் எதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வரைய போகிறோம், எதை ஒய் ஆக்சிஸில் வரைய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஏஜை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் வரைய போகிறோம். நம்பர் ஆஃப் பீப்புளை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய் ஆக்சிஸில் வரைய போகிறோம். ஸோ கிவன் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்தது எழுத போகிறோம். ஸோ கிவன் டேட்டா எப்படி இருக்கணும், ஒரு கண்டினியூஷனாக இருக்கணும். ஸோ 0 to 10 முடிஞ்சுச்சுன்னா 10 ஆரம்பிக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறத வரைய முடியும். ஸோ உன்னோட கிராஃப் ஷீட் எடுத்துக்கோ, கிராஃப் ஷீட்டில் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோ. அதாவது இப்போ நம்ம வெர்டிகலாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஸ்கேல் நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிராஃபில் 10 to 10, 0 to 10, 20, 30 இதுமாரி நமக்கு 10, 10 போயிட்டுருக்கு இல்லையடா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10, 10 எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடம் தான் நமக்கு 0. ஸோ 0 நம்ம ஒரு 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, and 100. ஸோ நம்ம இந்த ஏஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வரைஞ்சாச்சு. ஓகேவா, தென் அடுத்தது அவங்களோட அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் பீப்புள் நமக்கு வந்து 11, 9 இது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி வரைஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2, 2 வரைஞ்சிக்கலாம். ஸோ 2, 4, 6 இது மாதிரி வரைஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. ஸோ 30 தாண்டி நமக்கு போயிடல, அதனால் நீங்கள் இது மாதிரி நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ஏஜஸை குறிச்சிக்கிட்டோம், ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு குறிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்கேல் அப்படிங்கிறத எழுதிடுவோம். ஸோ ஸ்கேல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சென்டிமீட்டர் நம்ம எத்தனை யூனிட்டாக குறிச்சிருக்கோம் அப்படின்னா 10 யூனிட்ஸாக குறிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஏஜஸ் தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். ஸோ நம்ம இங்கே இயர்க்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இங்கே எப்படி போயிருக்கோம்னா 2, 2 போயிருக்கோம் இல்லையா, அப்போ 2 யூனிட்ஸ். ஸோ இதுதான் நமக்கான அந்த ஸ்கேல். எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 யூனிட்ஸாக பிரிச்சிருக்கோம். அது மாதிரி ஒய் ஆக்சிஸில் ஒவ்வொரு யூனிட்டையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2, 2 பிரிச்சிருக்கோம். ஸோ இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இதுதான் நமக்கான ஸ்கேல். ஸோ ஸ்கேல் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறத வரைய போகிறோம். ஸோ ஹிஸ்டோகிராமில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 0 to 10 11 இருக்காங்க, 0 to 10 11. ஸோ 0 தான் இந்த இடம், இந்த இடத்துலேருந்து இந்த 10, 0 to 10 11 இருக்காங்க. ஸோ 11 அப்படிங்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா 10-க்கும் 12-க்கும் நடுவில் மிட் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். 10-க்கும் 12-க்கு நடுவில் ஒரு 10 லைன்ஸ் இருக்கும். அதில் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக காமிச்சிருப்பாங்க, இந்த அளவுக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் 11 இருக்கும். ஸோ இந்த இடம் தான் நமக்கான அந்த 11. அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 0 to 10 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 0 to 10 வரைக்கும் நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹிஸ்டோகிராமில் 0 to 10 அப்படிங்கிறதுல 11 எடுத்துக்க போகிறோம். ஸோ 11 அப்படிங்கிறத நம்ம குறிச்சாச்சு. அடுத்தது 10 to 20 நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 10 to 20 இந்த அளவுக்கு. 9 அப்படிங்கிறது 8-க்கும் 10-க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 8-க்கும் 10-க்கும் நடுவில் இந்த பாயிண்ட் தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஹிஸ்டோகிராமில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு லைனாக வரைஞ்சிக்கோ, ஸ்கேலை வச்சு வரைங்க. ஸோ கையால் வரைய வேணாம் எதையுமே. ஸோ லைனை வச்சு வரைஞ்சிக்கோ. 10 to 20 முடிச்சாச்சு. தென் அடுத்தது 20 to 30 நமக்கு எத்தனை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 20 to 30 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 8 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கேலை வச்சு கரெக்டாக அந்த லைனை மேக் பண்ணிக்கும். தென் அடுத்தது 30 to 40 மொத்தம் நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 30 to 40 மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 20 இருக்காங்க. ஸோ 30 to 40 20 இந்த அளவு இருக்குது. ஸோ 30 to 40 நமக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க.
ஸோ லைனை கரெக்டாக மேக் பண்ணிக்கோங்க. ஸோ 30 to 40, அது மாதிரி 40 to 50, 40 to 50 நமக்கு 25 இருக்காங்க, 40 to 50 25 இருக்காங்க. ஸோ 25 அப்படிங்கிறவங்க எங்கடா இருப்பாங்க, 24 26 நடுவில் இருப்பாங்க இந்த லைனில். ஸோ இந்த லைன் தான் நமக்கான 25. ஸோ அந்த பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க ஹிஸ்டோகிராமில். ஸோ 40 to 50 முடிச்சிட்டோம். அடுத்தது 50 to 60. 50 to 60 எவ்வளோ பேர் இருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 50 to 60 டென்னு இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இந்த லைனை போட்டுக்கோங்க, இந்த லைனில் மேக் பண்ணிக்கோ. தென் அடுத்தது 60 to 70. 60 to 70 நமக்கு 8 இருக்காங்க. 60 to 70 8 இருக்காங்க. ஸோ 8 அப்படிங்கிறது இந்த லைன் நமக்கு வரும். ஸோ இந்த லைனில் நேராக போட்டுக்கோங்க, இதில் 8 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதுக்கான கிராஃப் வரைஞ்சிட்டோம். தென் அடுத்தது 70 to 80. 70 to 80 நமக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 70 to 80 6 இருக்காங்க. ஸோ 6 அப்படிங்கிறவங்க இங்கே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல நேராக 6 நேராக லைன் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு முதல்ல ஒரு கிராஃப் வரைஞ்சாச்சு. தென் அடுத்தது 80 to 90. 80 to 90 நமக்கு ஜஸ்ட் 3 தான் இருக்காங்க, நம்பர் ஆஃப் 3. 80 to 90 ஜஸ்ட் 3. 3 அப்படிங்கிறது இந்த 2 இந்த 4 நடுவில் ஒரு லைன் வருது பார்த்திங்களா, இந்த லைன் தான் நமக்கு 3 இருக்கும். ஸோ அந்த லைனை நம்ம என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை லைட்டாக நீங்கள் ஷேடோ பண்ணி காட்டலாம். ஸோ கிராஃபில் அந்த லைனை தாண்டி, அந்த ஹிஸ்டோரிக்கல் லைனை தாண்டி நம்ம வெளில போயக்கூடாது ஹிஸ்டோகிராமில். ஸோ கரெக்டாக அந்த லைனு உள்ளே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி காட்டலாம். ஸோ கிராஃப் வரையும் போது யூனிட்ஸ் நீங்கள் எந்த யூனிட் வேணாலும் எடுக்கலாம். ஸோ 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், இல்லை 1 எடுக்கலாம். ஸோ 1 எடுத்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம 2 இந்த சம்பளம் எடுத்துக்கிட்டோம். ஸோ 5 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வர ஆன்சர் எல்லாமே 5 மல்டிப்ளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன்டா, அப்போ நீங்கள் 5 எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே ஈவனும் இருக்குது, ஆடும் இருக்குது. ஸோ கலந்து கலந்து வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 நம்பர்ஸாக எடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டு யூனிட்டாக எடுத்துருக்கோம். ஸோ இது யூனிட் நீங்கள் எடுக்கிறது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த யூனிட் வேணால் எடுத்துக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்ன, அந்த ஹிஸ்டோகிராமில் அப்படின்னா நம்ம எடுக்க போகிற அந்த வேரியேஷனில் கண்டினியூட்டி இருக்கணும். 0 to 10, அதுக்கப்புறம் 10 to 20, 20 to 30, இதுமாரி கண்டினியூஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிராஃப் வரைய முடியும். அப்படி வரல அப்படின்னா நம்ம அதை ஈக்குவலாக மாற்றணும். மாற்றுறதுக்கு சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது அடுத்த சம்மில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சம்மில் நீங்கள் இது மாதிரி அழகாக என்ன பண்ணுங்கள், ஷேடோ பண்ணிக்கோங்க. இதில் கலர் பென்சில்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம கிராஃப் தான் வரைகிறோம். ஸோ இது ஜியாமெட்ரியில் தான் வருது, அதனால் நம்ம பென்சிலை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென்சிலை மட்டுமே யூஸ் பண்ணி இதுமாரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதில் பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் குறிச்சிக்கணும், அது மாதிரி ஸ்கேல் கரெக்டாக குறிச்சிக்கணும். குறிச்சிட்டிங்கன்னா இந்த சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சிட்டோம். ஸோ 0 to 10 ஆரம்பித்து நமக்கு 80 to 90 வரைக்கும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா வேல்யூ நம்ம குறிச்சிட்டோம். இப்போ நமக்கான அந்த கிராஃப் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 0 to 10, 0 to 10 நமக்கு எத்தனை வந்தாங்க, 11 வந்தாங்க. ஸோ 11 அப்படிங்கிறத அந்த டாப்பில் போட்டுங்க. அதுமாரி 10 to 20 9 வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதில் 8 வந்தாங்க, இதில் 20, இதில் 25, இதில் 10, இதில் 8, இதில் 6, லாஸ்ட்டில் நமக்கு 3. ஸோ இந்த அளவுகளை என்ன பண்ணலாம், மேலே நம்ம நோட்டிஃபை பண்ணி காட்டலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே குறிச்சிட்டோம், ஸ்கேல் எல்லாமே குறிச்சிட்டோம். அவங்க கேட்டிருந்த அந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது, ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அந்த பாயிண்ட்டை மேக் பண்ணி நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்கலாம்.